ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்தே சொல்லியிருந்தது தான், நம்ம ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் இந்த வருஷம் 12th, அதாவது 2023லேருந்து 24 இந்த வருஷம் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு. ஸோ அதுக்கு நேம் சஜஷனாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்ன பிளான் பண்ண போகிறோம், அங்கே 1 இயர் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன அப்படின்னா, நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் அந்த பேட்ச்சில் என்னென்ன வீடியோஸ் நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன், இந்த ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஹோல் ஐடியா. அண்ட் அப்கமிங் டேஸில் நான் உங்களுக்கு 1 or 2 days நம்ம ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸ், எஜுகேஷன் வீடியோஸ் என்ன செய்ய போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் லீவு தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும்லாம் அவசியமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம படித்து வைக்கிறது உங்களுக்கு பின்னாடி என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்லோவாக அண்ட் ஸ்டடியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம், சரியா? ஸோ நிறையா பேர் நிறையா சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அச்சீவர்ஸ் பேட்ச் அப்படின்னா பேர் வைக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் கமெண்ட்லேயும் நிறைய பேர் அந்த பேர் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அன்ஸ்டாப்பபிள் பேட்ச் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னொரு நேம் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்மால் முடியும் அப்படின்னு ஒரு பேட்ச் சொல்லியிருந்தாங்க, அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் அந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா, MCP அச்சீவர்ஸ் பேட்ச் அப்படின்னு இங்கே MCP அப்படின்னு ஒரு வேர்டை கொடுத்து சேர்த்துருந்தனால அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ MCP அச்சீவர்ஸ் பேட்ச், இதுதான் நம்ம இந்த 2023லேருந்து 24 படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிற நேம் இந்த பேட்ச்க்கு என்ன அப்படின்னா, MCP அச்சீவர்ஸ் பேட்ச். நம்ம எல்லாருமே அச்சீவ் பண்ணுறதுக்காக வி ஆர் கோயிங் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அதுக்கு நானும் உங்களோட சேர்ந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்னோட கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், என்ன முடியுமோ, சரியா? ஓகே, இந்த பேட்ச் எதுக்காக அப்படின்னா, மெயினாக தெரிஞ்சோம் எல்லாத்துக்குமே, 12th ஸ்டூடெண்ட்ஸ் 2023லேருந்து 24 படிக்கிறவங்களுக்கு. அண்ட் ஒரு நம்ம கொண்டு போகிற இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம போர்ஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், நம்ம ரிவிஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், பிளான் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் போகணும். ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணணும், இல்லை நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நம்ம படிக்கிற மெத்தட்லேருந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பேட்ச் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணுறோம், சரியா? ஏனோ தானே சும்மா அப்லோட் பண்ணாமல் ஒரு ஆர்கனைஸ்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பேட்ச்சில் உங்களுக்கு என்னெல்லாம் வரப்போகுது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பேட்ச். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, ஆல் சப்ஜெக்ட் ஸ்டார்டிங் ப்ரிப்ரேஷன் மெத்தட். போன வருஷம் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன். பட் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சப்ஜெக்ட்டும், அது தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, அது எப்படி நீங்கள் படிக்கணும். நான் கடைசி நேரத்தில் போய் இல்லை ஒரு குவார்டர்லி டைமில் போய் அவுட் டு ஸ்கோர் சென்டம், இல்லை ஒரு ஆஃப்லி டைமில் பப்ளிக் டைமில் போய் நான் அவுட் டு ஸ்கோர் சென்டம்னு போடுறது, அது அப்போது அந்த நேரத்துக்கு ஓகே, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் போடுவேன், யூஸ்ஃபுல் தான். பட் ஸ்டில் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படின்னா, உங்களோட ப்ரிப்பரேஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கொண்டு போவீங்க, கரெக்டான டேரக்ஷனில் போகும். உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காண்டி தான் எல்லா சப்ஜெக்டோட ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் மெத்தட் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம என்ன செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டாக தான் எஜுகேஷன் வீடியோ நம்மளுக்கு வரப்போகுது இந்த பேட்சில், சரியா? ஃபஸ்ட்டு. செகண்ட், கெமிஸ்ட்ரிக்கான ஆர்கனைஸ்டு லெக்சர்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. எல்லா லெசன்ஸுமே மேக்ஸிமம் இந்த வருஷம் நம்ம நடத்திடுவோம். ஆல்ரெடி மெட்டலர்ஜி லெசன் 1 ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியூஸ்டு சிலபஸ் போக டீச் பண்ணியிருந்தோம். அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அதுலேயுமே ரெடியூஸ்டு சிலபஸ் போக டீச் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் ஃபுல் சிலபஸுமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். கெமிக்கல் கைனடிக்ஸ் ஃபுல்லாக நம்ம நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் அயனிக் எக்விலிபிரியம் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் போக நடத்தி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 11, 12, 13 இந்த மூணையும் நான் வந்து இந்த 3 வருஷத்தில் 3 வாட்டி நடத்திட்டேன் கிட்டத்தட்ட. அதனால் இந்த லெசன் ஆர்கானிக் வந்து நம்ம இந்த வட்டம் அகைன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். பட் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் அந்தளவு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக்கை கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, ஆர்கானிக் ஆல்ரெடி நான் 3 வருஷமாக நடத்திட்டேன், திருப்பி திருப்பி நான் அதே உங்களுக்கு போடுறத விட, பட் நடத்த லெசன் நான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க லெசன் மொதல் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு, அண்ட் ஆர்கானிக் அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே நடத்தி கொடுக்க தான் போகிறேன். பட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கலுக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வருஷம் ஐ ஹவ் பிளான், சரியா? ஆர்கானிக் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 11, 12, 13 ஆல்ரெடி நான் போன வருஷம் கிராஷ் கோர்ஸ் நடத்திருக்கேன், தனியாக லெக்சர்ஸும் நடத்திருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தரேன். இப்போ படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம், ஒரே போர்ஷன் தான் உங்களுக்கு இருக்க போகுது, சரியா? அண்ட் 14 நான் ரெடியூஸ் சிலபஸ் போக நடத்திருந்தேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம நடத்திருக்கோம் போன வருஷம். இப்போ ரிமைனிங் பார்த்திங்கன்னா இந்த 3, 4 கொஞ்சம் அந்த ஃபுல்லாகவே நம்ம நடத்த வேண்டியது இருக்குது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் 6, 9, 10 நம்ம நடத்தாமல் வச்சிருக்கோம். ஸோ இந்த லெசன்ஸ்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன். ஸோ கெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ் உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக என்ன செய்ய போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு கம். நெக்ஸ்ட்டு, அப்போ கெமிஸ்ட்ரி மட்டும் தான் இருக்குமா மற்ற சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதர் சப்ஜெக்ட்ஸில் இருக்க 1 ஷார்ட் ரிவிஷன், ஃபஸ்ட்லேருந்தே 1 ஷார்ட் ரிவிஷன் அப்லோட் பண்ண போகிறேன். எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி அந்தந்த லெசனுக்கு நான் 1 ஷார்ட் அப்லோட் பண்ணுறது காட்டினோம், ஃபஸ்ட்லேருந்தே நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் எலாபரேட்டாக நல்லா பேச முடியும். எக்ஸாம் டைம்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஷார்ட் பண்ணி உங்கள் நீங்கள் படிக்க டைம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். பட் நான் ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நான் அதில் பேசிடலாம் 1 ஷார்ட் ரிவிஷனில். ஸோ அதனால் 1 ஷார்ட் ரிவிஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட், கொஷின் பேங்க் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கொஷின் பேங்க் கொடுத்துருவோம். போன வருஷம் நான் பிளான் பண்ணேன், டைப் பண்ண ஆரம்பித்தேன், பட் எக்ஸாம்ஸ் எனக்கும் எல்லாமே வந்தனால இதாயிடுச்சு. பட் இந்த வருஷம் இந்த சம்மர் லீவ் இருக்குமா, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொஷின் பேங்க். இந்த கொஷின் பேங்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
என்ன இருக்கும்னு தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன் கொஷின் பேங்க்ல. பட் எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும், அது போக ஆல் பாசிபிள் கொஷின்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ அதே நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து ஒரு புக்லெட் மாதிரி போட்டு வச்சு நீங்கள் அதே படிச்சுக்கலாம். ப்ரீவியஸ் இருக்கிற கொஷின் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கும், எல்லா விஷயங்களுமே அதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ கொஷின் பேங்க் அப்படிங்கிற விஷயம் இந்த வருஷம் நம்ம புதுசாக வி ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தனியாக எக்ஸாம்லாம் நம்ம எப்போதும் அப்லோட் பண்ணுறதா, அது இந்த பேட்ச்க்கு உங்களுக்கு வரதான் செய்யும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது. ஸ்டடி பிளான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஒரு எக்ஸாம் முன்னாடி ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஒரு சப்ஜெக்டான ஸ்ட்ராட்டஜி அண்ட் மெனி திங்ஸ், அனாலிசிஸ், சென்டம் டிப்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம், அது இந்த வருஷமும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட், இதுவுமே கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு தான் மெயினான டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவேன், நான் கெமிஸ்ட்ரி தான் நான் திருத்தம் முடிவு வச்சா. ஸோ வில் பிளான் தட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அஃப்கோர்ஸ், இது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வில் ரிவைஸ். நெக்ஸ்ட் இந்த விஷயம் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் பட் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, போன வருஷமே அதை பிளான் பண்ணேன் பட் அதை என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் ஐ வில் ட்ரை ஃபார் ஷுவர், மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சவரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸ்பெஷல் கைட் ஃபார் கெமிஸ்ட்ரி, அதாவது பார்த்திங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு லெசன் எடுத்திங்கன்னா அதில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கேட்டது எல்லாத்தையுமே நான் கொடுத்துருவேன். ஒரு கொஷின் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு லெசனில் நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியதை வித் ஆன்சரோட, ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஆன்சர்ஸ் ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கைட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் வந்து போன வருஷத்துலேருந்தே நான் பிளான் பண்ணேன் பட் போன வருஷம் என்னால் முடியல. பட் இந்த வருஷம் ஐ வில் ட்ரை ஃபார் ஷுவர், சரியா? பட் கொஷின் பேங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், கைட் ஐ வில் பிளான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன், சரியா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பேட்ச் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதில் தான் இருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அண்ட் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பேட்ச் போக போகுது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்லேயும் உங்கள் லைக்லேயும் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்குற ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரி நம்ம லெக்சர்ஸ் அஃப்கோர்ஸ் இந்த வீக்கில் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த லெசனில் ஸ்டார்ட் பண்ணலாம், பி பிளாக் எலிமெண்ட்ஸா இல்லை சாலிட் ஸ்டேட்டா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அந்த ஆர்கானிக் லெசனில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் நான் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன், பார்க்கணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மெட்டலர்ஜி வேணும்னா மெட்டலர்ஜி ஆல்ரெடி நான் என்ன செஞ்சுட்டேன், டீச் பண்ணிட்டேன், அதான் உங்கள் ஸ்கூலில் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் ஆல்ரெடி நடத்தியாச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறத விட நடத்தாத லெசன் ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் இந்த ரெண்டு லெசன் என்ன லெசன் இல்லை வேறு ஏதாவது லெசன் உங்களுக்கு நடத்தணும் அப்படின்னா கூட அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை என்ன செய்கிறேன் அப்படின்னா இல் ஸ்டார்ட் மெட்டலர்ஜி சாப்டர் 11, 12, 13 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அது வேணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யலாம், அதை போய் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஐடியா நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் படிக்க ஆரம்பிக்கிற போதே, என்னென்ன சப்ஜெக்ட் எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன செய்யப்பேன், ஐ எம் கோயிங் டு அப்லோட் இந்த அப்கமிங் டேஸ் அண்ட் பிளான் எல்லாமே நிறைய வரப்போகுது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம படிச்சுக்கலாம், சரியா? நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த லீவை, அட் த சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம், சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெல்கம். நல்லா இந்த பேட்ச் என்ன செய்யணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு வில் ஹோப் அண்ட் வில் ஸ்டடி, சரியா? தேங்க்யூ.